இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் 1 கவிதை பேல எங்கள் தமிழ் பாடத்தில் மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் விடைகளை பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்ல பாருங்கள், நெறி என்னும் சொல்லின் பொருள், இதுக்கு என்ன விடை வரும்? வலி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி. இரண்டாவது பாருங்கள், குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இதுக்கு என்ன விடை வரும்? குரல் கூட்டல் ஆகும், குரலாகும். மூன்றாவது பாருங்க, வான் கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. அடுத்து பாருங்க, நயமறிகை பகுதியில் எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் ஓனைச்சொற்களை எடுத்து எழுதுக. நம்மளுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது என்னது? ஓனைச்சொற்கள். அதெல்லாம் இங்கே பாருங்க, எங்கள் தமிழ் பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அருள் நெறி அதுவே, இதில் ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வருது. அதே மாதிரி நம்ம எடுத்து இங்கே எழுதணும், என்னென்ன சொற்கள் வருது அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, கொல்லா கொள்கை, இதில் முதல் எழுத்து ஒன்று போல் வருது. அடுத்து எல்லா என்றும், இதில் முதல் எழுத்து ஒன்று போல் வருதா இல்லையா? இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுகான்னு இருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது நம்ம பாடலில் பார்த்தோம் அப்படின்னா அருள் பொருள், இதில் ரூ அப்படிங்கிற எழுத்து வந்து ஒன்று போல் வருது. இதே மாதிரி நம்ம பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய எதுகை சொற்களை எடுத்து எழுதணும். என்னென்ன எழுதலாம்? கொல்லா எல்லா, இதில் இல் அப்படிங்கிற எழுத்து வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது. அதே மாதிரி தான் இதில் அன்பும் பண்பும், இதில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது. இதில் இதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதணும். இறுதி எழுத்து ஒன்று போல் வருது. இங்கே பாருங்கள், தரலாகும் குரலாகும், இதில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருது. அதே மாதிரி பாடலிருந்து நம்ம எடுத்து எழுதணும். என்ன எழுதலாம்? புகழாது இகழாது, ஊக்கிவிடும் போக்கிவிடும், இதெல்லாம் பாருங்கள் இறுதி எழுத்து ஒன்று போல் வருதா இல்லையா? இதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், குருவினா பகுதி, தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை, இதற்கு விடை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவித்தடிக்கிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது, இந்த மாதிரி இதுக்கு விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, தமிழ்மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ்மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக, இதற்கு விடை பார்க்கலாம். தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார், இவையே கற்றவரின் இயல்பாகும் இயல்புகளாகும் என நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கனார் கூறுகிறார், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிறுவினா பகுதி, எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகின்றிருக்கு, இதுக்கு விடை பார்க்கலாம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது, தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள், கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்றுவாழ அன்பும் அறமும் உதவும், நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும், எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, சிந்தனை வினா பகுதி, கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார், இதற்கு விடை பார்க்கலாமா? தமிழை போற்றி புகழாத கவிஞர்களே இல்லை எனலாம். நம் கவிஞர் எங்கள் தமிழ் என்னும் கவிதையில் நம் தமிழ் மொழியானது அன்பையும் அறத்தையும் தூண்டக்கூடியது, தேன் பல ஆண்டுகள் கெடாமல் இருப்பதைப் போல தமிழும் என்றும் கெடாமல் பாதுகாப்புடன் திகழ்கிறது, தேன் சாப்பிட சாப்பிட உடல் வளம் பெருகும், தமிழ் கற்க கற்க உள்ளம் வளம் பெருகும், அதனால் கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார், இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.